ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு விலாக் வந்து நான் காட்ட போகிறேன். அதில் வந்து நான் மூணு ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரெசிபீஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் வந்து பெருசாக இல்லை இந்த விலாகில். ஸோ மார்னிங் வந்து ஒரு நூடுல்ஸ் செஞ்சோம். சாதாரண மேகி தான், அதை வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக வந்து பண்ணேன். அப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அண்டு ப்ரான்ஸ் அண்டு பீர்க்கங்காய் வச்சு ஒரு கறி வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரைஸ் கூட சரியான காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து எனக்கு கிடச்ச ஒரு ரோஸை வந்து கொண்டு போய் வந்து நட்டோம் மேரியை வச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அண்ட் ஆல் இன்கிற ஆப்ஷன், இது ரெண்டையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இங்கே ரெய்னி சீசன் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வின்டர் சீசனுக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறோம். அஃபின் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நல்லா அவளோட பைக் வச்சு விளையாடிட்டு இருக்கா. ஸோ நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்காக வந்து ரெண்டு கேரட் வந்து பீல் பண்ணிக்கிட்டேன். கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டும் தான் வந்து நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். பட் பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ரெண்டு கட் வந்து பண்ணிவிட்டு ஃபோர் பீசஸ் வர்ற மாதிரி அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து நான் இதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ, ஐ மீன் தின்னாக வந்து கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிப்பேன். ஸோ தேட் நமக்கு கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப வந்து ஹார்டாகவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேரட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மாடரேட் அளவு தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட வெஜ்ஜீஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா பீன்ஸ் கட் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடும் வந்து கிள்ளி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆஸ் அ பிகினராக வந்து என்ன தப்பு பண்ணுவேன் அப்படின்னா வந்து இந்த விரலை வந்து அதுக்கு நேராக மேலே வச்சுட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னோடய கை ஃபிங்கரையும் வந்து கட் பண்ணியிருக்கு நிறைய டைம். அதுக்கப்புறம் தான் வந்து அப்படி கட் பண்ணக்கூடாது, ஃபிங்கர்ஸை வந்து நம்ம சைடில் வச்சுட்டு நம்மளோட நைஃபை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து கிள்ளி போடணும் அப்படிங்கிறது நான் வந்து படிச்சுக்கிட்டேன். இது வந்து யாராவது பிகினர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீன்ஸை வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது வந்து அந்த உள்ளே இருக்கிற சீடெல்லாம் வந்து கொஞ்சம் பச்சையாக அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ரெசிபியில் நான் வந்து ரொம்ப நேரம் வந்து வெஜ்ஜீஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் வந்து நல்லா வெந்திருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கிராஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அண்ட் அதில் நூடுல்ஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து நம்ம மேகியோட நார்மல் மேஜிக் மசாலா நார்மல் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ரெண்டு பேக் வந்து எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த ரெண்டு பேக்கையுமே வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரெண்டு கப் தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தட் ஃபுல்லாக வந்து நமக்கு குக் ஆகி வந்து கிடைக்காது. எனக்கு ரொம்ப குக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம மறுபடி வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோடு நம்ம வந்து குக் பண்ணுறப்போ ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிரும் அது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வெறும் ரெண்டு கப் தண்ணி மட்டும் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நூடுல்ஸை வந்து நடு நடுல வந்து கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிட்டேன். எதுக்குன்னா வந்து கீழே வந்து ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வத்துனதுக்கப்புறமா நான் வந்து அதை எடுத்து நார்மல் நம்மளோட டேப் வாட்டர் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் காட்டி வந்து எடுத்துக்கிட்டேன். அப்படி நம்ம வந்து பண்ணுறது எதுக்காக அப்படின்னா வந்து அது வந்து அந்த சூடோடு இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னும் ஃபர்தராக அது வந்து குக் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகாமல் அது வந்து அந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் அது வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஸ்டெப் வந்து நம்ம செய்யலாம். அண்ட் தென் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேணும் அப்படின்னா வந்து இதில் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். பட் நான் வந்து அது செய்யலை, பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இப்படி இருந்தால் தான் வந்து பிடிக்கும். அப்புறமா ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் சூடானதும் அதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அப்படிலாம் வந்து எதுவுமே தேவையில்லை.
கொஞ்சம் ட்ரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும், லைட்டாக வந்து அது வதங்கி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனால் வந்து போதும். அப்படி ஆனதுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து உங்களுக்கு சாப் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னா வந்து சேர்த்துக்கலாம், பட் ரொம்ப வந்து சின்ன சின்னதாக வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அண்ட் பீன்ஸ் இது ரெண்டையுமே வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு க்ரீன் பீஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னா வந்து அதை தனியாக நீங்கள் குக்கரில் வந்து வேக வச்சுட்டு அதையும் இதோட வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸுமே வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் கடிக்கிறதுக்கு வந்து க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வந்து வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு கப்பில் ஒரு முட்டை அண்ட் அதில் கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் இது ரெண்டையுமே வந்து சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கிட்டேன். உப்பு வந்து சேர்க்க வேண்டாம், ஏன்னா நூடுல்ஸ்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நமக்கு அந்த மேகியோடே கிடைக்கும் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலா வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் வேறு எந்த சாசஸோ எதுவுமே வந்து சேர்க்கல. பெப்பர் பவுடர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பட் ரொம்ப ப்ரெஷர் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம், ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோடு நம்ம நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம அதில் வந்து கலக்கி வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். எக்கை வந்து நம்ம இப்படி சேர்க்கறதுனால வந்து என்னாகும் அப்படின்னா அது வந்து ஸ்க்ராம்பிள் ஆகி வராமல் அதோடவே வந்து மிக்ஸ் ஆகிடும். அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா பிடிக்கும். ஸ்க்ராம்பிள்டு எக்ஸை சேர்க்கறத விடவும் எங்களுக்கு வந்து இது என்னவோ கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியதான். அப்புறமா லஞ்சுக்கு பட்டர்நட் ஸ்குவாஷ் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பூசணிக்காய், ஆனால் இதோட எக்ஸாக்ட் நேம் தமிழில் என்னன்னு எனக்கு தெரியலை. இது வந்து லைட்டாக அந்த மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்குது, பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லாத நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நான் இப்போ அந்த கீழே இருக்கு இல்லையா ஒல்லியாக இருக்கு இல்லையா அந்த பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதை தான் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்க போகிறேன். இந்த பூசணிக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தோலெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ எனக்கு எந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நான் எப்படி கட் பண்ணுவேன், தோலை வந்து எப்படி நான் சீவேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரியே வந்து செத்தி எடுத்துக்கோங்க. தோலை ஃபுல்லாக சீவினதுக்கப்புறமா ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு வந்து ஒரு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த சைஸில் தான் எடுக்கணும், இந்த ஷேப்பில் தான் எடுக்கணும்லாம் இல்லை, நம்ம வந்து சிப்ஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பொட்டேட்டோலாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்குவேர் ஷேப் அந்த மாதிரி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். பம்ப்கின் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன், அண்ட் தென் 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர், அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பம்ப்கினோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் பவுடர் அண்ட் கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை, அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிற அந்த ஒரு சிப்ஸோட ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும்.
எங்கள் வீட்டில் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால நான் சில்லி பவுடர் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அண்ட் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிறிஸ்பினஸும் வந்து கிடைக்கும். பட் கம்மியான அமௌண்ட்டில் தானே சேர்க்குறோம், அதனால சின்ன ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால் நாங்கள் வந்து துணியெல்லாம் எடுத்து வெயிலில் போட்டிருக்கோம். அஃபீன் வந்து விளையாடிட்டு இருக்கா. அப்புறமா குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து 12 ப்ரான்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அண்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 an hour வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா ப்ரான்ஸ் அண்ட் பீர்க்கங்காய் வச்சு பண்ணுற கறிக்கு வந்து நான் பீர்க்கங்காயோட ஸ்கின்னை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் உள்ள, அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த குடல் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் அந்த இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிப்பேன் சீக்கிரமாக வேகிறதுக்காக. இந்த குழம்பு வந்து செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அந்த சில்னஸோடே எடுத்து நம்ம வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அது சாஃப்டாக நமக்கு வந்து அரைஞ்சி கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம அதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு அதை நம்ம ரூம் டெம்பரேச்சர் ஆக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒரு அவனில் ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா வந்து அது வந்து நார்மல் நம்மளோட ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வந்துடும், சேம் டைம் ரொம்ப வந்து சூடும் ஆகாது. அந்த மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். அப்புறமா அதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கு பதிலாக. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 காஞ்ச வத்தல் மிளகு. காரம் வந்து நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால நான் வந்து 1 நம்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா வந்து 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து புளி தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு மண்சட்டியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 பச்சை மிளகாய், இது ரெண்டுமே வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயத்தில் 1/2 பீஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும், நல்லா ப்ரௌன் கலர் அது ஆக வேண்டாம், லைட்டாக வந்து ஒரு கண்ணாடி ஆகிற மாதிரி வந்து வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய் வந்து சேர்த்து அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி வந்து வேக விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 தக்காளி வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன், அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக விட்டுக்கிறேன். உங்களுக்கு தக்காளி வந்து அப்படியே முழுசு முழுசாக அப்படியே வந்து இருக்கிறது பிடிக்கும் குழம்புல அப்படின்னா வந்து நீங்கள் அதை இப்போ சேர்த்துக்காதீங்க, அப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரான்ஸை வந்து சேர்த்து அதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு வேக வச்சுக்கிறேன். 2 மினிட்ஸுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவோட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். மிக்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதை வந்து ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வந்து நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து வேக வச்சுக்கலாம். சைமல்டேனியஸாக இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பம்ப்கின் எல்லாத்தையுமே வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், பட் எனக்கு வந்து இது டீப் ஃப்ரை பண்ணால் வந்து நல்லா பிடிக்கும். அப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன்.
புளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு இருக்கும். அண்ட் குழம்புல வந்து உப்பு வந்து சேர்க்கிறப்ப வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரான்ஸ்ல வந்து மசாலா மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம், அதுலயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஒரு 10 மினிட்ஸ் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா உப்பும் புளியும் வந்து செக் பண்ணி பார்த்தேன், கம்மியாக இருந்ததுனால ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் சிப்ஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா குழம்பு வந்து ஓபன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்துடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் குழம்பை வந்து கீழே இறக்கிடலாம். எனக்கு வந்து ஒரு 25 to 30 minutes வந்து ரெடி ஆகும். நம்ம கேஸ் ஸ்டவ்ல வந்து குக் பண்ணோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து ரெடி ஆகிடும். ப்ரான்ஸை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரா டைமுக்கு வந்து குக் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ப்ரான்ஸ் வந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்ட் டைமுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா குழம்பு நல்லா தாளிச்சு கொட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அதை வந்து நம்ம குழம்பு மேலே வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து கறி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் எப்போவுமே வந்து ஃபிஷ் கறிக்கு ப்ரான் கறிக்கெலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். தாளிச்சு கொட்டினதுக்கப்புறமா குழம்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அப்புறமா லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அந்த ரோஸை கொண்டு போய் அழகாக பிளான் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.